குருக்ஷேத்திர போர் முடிவுக்கு வருது. அர்ஜுனர் தேர விட்டு இறங்கவே இல்லை. உடனே கிருஷ்ணர் அர்ஜுனரை பார்த்து, உனக்கு தேரிலிருந்து இறங்க மனமே இல்லையா அப்படின்றத கேக்குறாரு. அதற்கு அர்ஜுனரும், வழக்கப்படி தேரோட்டிதான் வெற்றி பெற்றவங்களோட கைய பிடிச்சு தேர்லிருந்து கீழே இறக்கணும் அப்படின்றத வந்து சொல்றாரு. உடனே பார்த்தா தேரை விட்டு கீழே இறங்கு அப்படின்னு கிருஷ்ணர் பலத்த குரல்ல சொல்றாரு. சொன்னதுக்கு அப்புறம் தேரோட உச்சியில கொடி இருக்கு, அதை பார்த்து தங்களுக்கு இத்தனை நாட்கள் உதவி செய்ததற்கு நன்றி அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் கும்பிடுறாரு. உடனே தேர் கொடியில இருந்த ஹனுமன் வந்து அங்க தோன்றி தேரிலிருந்து வெளியேறி மறைகிறாரு. உடனே அர்ஜுனர் கீழே இறங்க, அதற்கப்புறம் கிருஷ்ணர் இறங்கின உடனேயே தேர் வந்து தீப்பற்றி எரிய ஆரம்பிக்குது. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி அர்ஜுனர் கிருஷ்ணரிடம் கேட்டதற்கு, இத்தனை நாட்கள் போர் நடந்தது, அதுல வந்து அத்தனை பேரும் ஆயுதங்களை, பல கடவுள்களின் வரங்களா பெற்ற ஆயுதங்களை தேரின் மீது செலுத்தினாங்க. அந்த ஆயுதங்கள் வந்து உனக்கோ இந்த தேருக்கோ எந்தவித பாதிப்பும் இல்லாம உன்னை காப்பாத்தினதற்கு முக்கிய காரணம் அஞ்சலை மைந்தனாகிய அனுமன் உனது கொடியில் இருந்தனால்தான். அனுமனும் சென்று விட்டால் நானும் கீழிறங்கி விட்டேன் என்றால் தேர் இப்படித்தான் தீப்பற்றி எரியும் என்பது எனக்கு தெரியும். அதனால்தான் முதலில் உன்னை கீழே இறங்க சொன்னேன் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்றாரு.